நான் கோல்ட் யூடியூப் 3878 பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இப்போ பார்க்க போகிறது கர்நாடிக் மியூசிக்கோடைய தியரி. நம்ம தாளத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். தாளத்தினுடைய உயிர்நிலைகள் தசப்ராணங்கள், அதாவது முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம். காலம், அங்கம், கிரியை, கிரகம், ஜாதி, யதி, லயம், கலை, மார்க்கம், பிரஸ்தானம், இப்படி 10 விதமான முக்கிய அம்சங்கள் தாளத்திற்கு உண்டு என்று பார்த்தோம். அதில் காலம், அங்கம், கிரியை அதெல்லாம் பார்த்துட்டோம், கிரகம் பார்த்துட்டோம், யதி பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலை கூட பார்த்துட்டோம். கலைக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மார்க்கம். கலை பார்த்தோம், லயம் பார்த்தோம், பிளம்பிதலதம், மத்திய லயம், துர்த லயம் பார்த்தோம், கலை ஏக கலை த்ரீ கலை திருக்கலை பார்த்தோம். இப்போ மார்க்கம், மார்க்கம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து இதில் வந்து இன்னும் என்னென்ன இருக்குது மார்க்கம்ல அப்படின்னு பார்த்தோம்னா, தட்சிண மார்க்கம், அதாவது தட்சிண மார்க்கம் வந்து அப்படின்னா என்னன்னா 8 மாத்திரைகள் உடையது, ஸ்வரங்கள் வந்து 32 ஸ்வரங்கள், இதுதான் தட்சிண மார்க்கம் சொல்கிறோம். 2 வார்த்திக மார்க்கம், தாளத்தினுடைய அம்சத்தில் மார்க்கமில் வர்றது. 2வது வந்து வார்த்திக மார்க்கம், 4 மாத்திரைகள், 16 ஸ்வரங்கள். 3 சித்திர மார்க்கம், அதாவது 2 மாத்திரை, 8 ஸ்வரங்கள். 4 சித்திரதர மார்க்கம், அது 1 மாத்திரை, 4 ஸ்வரங்கள். சித்திர தம மார்க்கம், அரை மாத்திரம், 2 ஸ்வரங்கள், அது சித்திர தம மார்க்கம், கால் மாத்திரை, 1 ஸ்வரம். இப்போ நம்ம வந்து இசை வடிவங்களில் மேற்கூறப்பட்ட 6 மார்க்கங்களில் முதல் 3, அதாவது தட்சிண வர்த்திக சித்திர மார்க்கங்கள் பல்லவிகள் பாடும் துறையில் தான் பயன்படும். பல்லவி பாடும்போது எஞ்சியுள்ள 3 மார்க்கங்கள் கிருதிகளிலும் மற்ற இசை வடிவங்களிலும் கையாளப்படுகின்றன. சித்திர தர மார்க்கம், சித்திர தம மார்க்கம், அது சித்திர தம மார்க்கம், அதாவது 1 மாத்திரை, அரை மாத்திரை, கால் மாத்திரை, 4 சுரங்கள், 2 சுரங்கள், 1 சுரம், இதுதான் வந்து நார்மலாக கையாளப்படுவது. மற்றவை வந்து பல்லவி பாடும்போது, அதாவது துரித காலம், மத்திய காலம், திரிகாலத்தில் பல்லவி பாடும்போது கையாளப்படுவ மார்க்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றன. இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? சித்திரதர மார்க்கம், சித்திரதர மார்க்கம் 1 மாத்திரை, 4 ஸ்வரங்கள், யவரணி தேவாமிருத வர்ஷினி அந்த ராகத்தில் வர தியாகராஜர். இன்னொன்று தாரிணி அப்படிங்கிற சுத்த சாவேரி தியாகராஜர். மீனாட்சி, பூர்வ கல்யாணி, முத்சாமி தீட்சிதர். சரோஜதள, சங்கராபரணம், சியாமலா சாஸ்திரி, இவங்க பாடத்தில் வர்றது சித்திரதர மார்க்கம். சித்திர தவ தம மார்க்கம் அப்படிங்கிறது அரை மாத்திரை, 2 ஸ்வரங்கள். ஈவசுதா, சஹானா தியாகராஜர். ரகுநாயகா, ஹம்சத்வனி தியாகராஜர். வாதாபி, ஹம்சத்வனி, முத்துசாமி தீட்சிதர், இதெல்லாம் தம மார்க்கத்தில் வரும். அது சித்திர தம மார்க்கம். மனசா எடுலு, மலைய மார்க்கம், தியாகராஜர். ஸ்ரீ மகா கணபதி, கவுளை, முத்துசாமி தீட்சிதர், இது மாதிரி வர்றது எல்லாமே. சாதாரணமாக கீதங்கள் எல்லாம் அது சித்திர தம மார்க்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. கீதங்களில் வந்து ஒரு ஸ்வரம், அதுக்கு சாகித்யத்தில் ஒரு அச்சரம், ஒரு எழுத்து தான் இருக்கும். அடுத்தது பிரஸ்தாரம். பிரஸ்தாரம் என்றால் பரவுதல், விரிவு செய்தல் என்று பொருள். ஒரு தாள அங்கத்தை எத்தனை வகைகளில் நாம் பிரித்து காட்ட முடியுமோ அத்தனை வகையில் பிரித்து காட்டும் பொழுது அந்த அங்கத்தை பிரஸ்தாரம் என்று சொல்கிறோம். அதுதான் பிரஸ்தாரம் சொல்லும். அப்படியே நம்ம ஆளாக பாடும்போதெல்லாம் பிரஸ்தாரம் பண்ணுவாங்க, அதுக்கு தான் பிரஸ்தாரம் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, எடுத்துக்காட்டு என்னன்னு பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு பார்க்கலாமாங்க. எடுத்துக்காட்டாக சதுஷ்ர லகுவை நாம் எடுத்துக்கொண்டால் அதை 8 வகைகள் பிரஸ்தாரம் செய்யலாம். கால் இதற்கொள்ட்டு 4 ஸ்வரம், 2 8/3 ப்ளஸ் ஒரு துருத விராமம் ப்ளஸ் அனுத்துருதம், அதாவது 3+1 அப்படி நாம் பிரஸ்தாரம் பண்ணுவோம்.
ரெண்டு அருஸ்துருதம் ப்ளஸ் அணுத்துருதம் 400,000. அணுத்துருதம் துருதம் ரெண்டு, அணுத்துருதம் ஒன்று, அணுத்துருதம் ஒன்று. இது புரியுதா? 2 + 1 + 2 அது. அடுத்தது ஒரு ஆறாய் சக்கரம் போட்டு கீழே ஒன்று, 8 - 3. அதாவது ஒரு 1 + 2 + 1, ஒரு அணுத்துருதம் ஒரு திருத்தம் ஒரு அணுத்துருதம், அணுத்துருதம் அணுத்துருதம் திருத்தம், 1 + 1 + 2 8. 1 + 1 + 1 + 1 இந்த மாதிரி பிரஸ்தாரம் பண்ணும்போது திருப்புகள், அருணகிரிநாதருடைய திருப்புகள் வந்து இந்த விதத்தில் காணப்படும். இசைக்கு பொருத்தமான பல்வேறு சந்தங்களை தன் பாடல்களில் அமைத்து காட்டியிருப்பதால் சந்தப்பாவல பெருமான் என்ற பெயர் பெற்றுள்ளார். அருணகிரிநாதர் 35, 108, 175 தாளங்களில் மட்டுமின்றி வேறு பல புதுமையான தாளங்களிலும் பாடல்களை அமைத்துள்ளார். தச்சூர் சிங்காராச்சார்லு என்பவர் காயக லோச்சனம் என்ற நூலில் குறிப்பிடும் 108 தாளங்களில் பலவற்றுக்கும், 54 தாளங்களில் பலவற்றுக்கும் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்கள் எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன. இவர் கையாண்ட புதுமையான தாளங்கள் திச்சிர துருவம், சங்கீர்ண துருவம், சதுஷ ஜம்பை, சங்கீர்ண ஜம்பை, சங்கீர்ண திருப்பிட, திச்சர மத்தியம், சதுச்சர அட, கண்ட ரூபகம், மிஸ்ர ரூபகம் மற்றும் விஷமத்தாளம், சோமதி தாளம், சரத்பதம், ரங்கத்தியோதம், மகனமெட்டியம், சிம்மலீலா, நிஷங்கலீலா, அனங்கத்தாளம் முதலியவை. இவர் வில்லிப்புத்தூர் ஆழ்வாரை இசைப்போட்டியில் வென்றதாக வரலாறு கூறுகிறது. இதெல்லாம் தாளங்களினுடைய அம்சங்களை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். இதுவரைக்கும் நாம் தாளம் தச 5 விதமான தாளங்கள் அம்சங்கள் தசப்பிரமாணங்கள்னு சொல்கிறது அவைகளை பார்த்தோம். நீங்களும் பார்த்து படிச்சுக்கங்க. உங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தாளத்தின் பற்றிய பிரஸ்தாரம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான லெசன் இது. ஓகேவா, இசை வடிவங்கள் இனி நாம் பார்க்க போகிறது. இசை வடிவங்கள் என்னென்ன? இப்போ ஆரம்பத்துலேயே நாம் பார்த்துருப்போம். இசை வடிவங்கள் வந்து முதல்ல நம்ம என்ன பாடுவோம், எடுத்த உடனே என்ன பாடுவோம், ஆரம்பத்தில் முதல்ல சரளி வரிசை இதெல்லாம் பாடுவோம். அதெல்லாம் ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல். சரளி வரிசை, ஜண்ட வரிசை அதெல்லாம் பாடுவோம். இசை வடிவங்கள் வந்து அதெல்லாம் பாடிட்டு என்ன பண்ணுவோம், இசை வடிவங்களில் ஃபவுண்டேஷன் முடிஞ்சதும் சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அப்பஸ்தாயி வரிசை, தாட்டு வரிசை இதெல்லாம் முடிஞ்சதும் முதல்ல கீதம் சொல்லிக்கொடுக்கும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பாடப்போகிறது கீதம். கீதம் வந்து 3 வகைப்படும். சஞ்சாரி கீதம், இலக்கண கீதம், சூழாதி கீதம். சஞ்சாரி கீதங்கிறது சாதாரணமானது. நம்ம இப்போ 10 கீதம் படிக்கிறோன்னு வைங்க, அதெல்லாம் சஞ்சாரி கீத வகைகளை சேர்ந்ததுதான். கீதங்கள் எப்போவுமே ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு உருப்படி, ஒரு ஸ்வரத்துக்கு ஒரு சாகித்யம் ஒரு எழுத்து தான் இருக்கும், அது மாதிரி வர்றது கீதங்கள். அதுக்கப்புறம் இலக்கண கீதம். இலக்கண கீதம் அப்படின்னா எந்த ராகத்தில் பாடப்படுதோ அந்த ராகத்தினுடைய ராக இலக்கணம் அந்த பாடல்லையே வரும், அதுதான் இலக்கண கீதம். அப்புறம் சூளாதிகள். சூளாதிகள்ங்கிறது ஒரு ஒரு கம்போசர்னுடைய திறமையை காட்டுறது, அது வந்து சூளாதிகள். அடுத்து நாம் பார்க்குறது ஸ்வரஜதி. ஸ்வரஜதி வந்து நாம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து 3 ஸ்வரஜதி நாம் புக்கில் இருக்க சொல்லி கொடுப்போம். பிலஹரி, அப்புறம் கமாஸ், அப்புறம் ஆனந்தபேர். 3 ஸ்வரஜதி சொல்லி ஜதீஸ்வரம் வந்து குரு வந்து எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதை சொல்லி கொடுப்பாங்க. இங்கேயும் புக்லேயும் கொடுத்துருக்கு, ஒரு 5, 6, 7 இப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஜதீஸ்வரம் ஸ்வரஜதி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அது என்னென்னு கணக்காக்கும். அப்புறம் வர்றது வர்ணம். வர்ணம் வந்து ஒரு நீண்டதொரு கம்போசிங். அது வந்து என்ன அதில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, பல்லவி ஒரு லைன், அனுப்பல்லவி ஒரு லைன், சரணம் ஒரு லைன் தான் சாகித்யம் இருக்கும், மற்றது எல்லாம் ஸ்வரங்கள். இதை வந்து பாடுறதுனால நமக்கு ஸ்வரப்பிரஸ்தாரம் பண்ணுறதுக்கும் ஆலாப் பண்ணுறதுக்கும் கற்பலாசுரம் பண்ணுறதுக்கும் வர்ணம் ரொம்ப முக்கியம்.
அடுத்தது கிருத்தி, அப்புறம் கீர்த்தன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான், அதுக்கான வித்தியாசம் என்னங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ராக மாளிகை, தாள மாளிகை, ராகத்தாள மாளிகை எல்லாமே உண்டு. ராக மாளிகை அப்படின்னா பல ராகங்களை ஒன்றாக சேர்த்து, பல்லவி ஒரு ராகம், அனுப்பள்ளி ஒரு ராகம், சரணம் ஒரு ராகம், நடுவு நடுவு வர சிட்டஸ்வரம் எல்லாம் வேறு வேறு ராகத்தில் இருக்கும். முடியும் போது மகுடமாக முடியும், எல்லா ராகத்துலேயும் வர ஸ்வரங்களை போட்டு மகுடமாக முடியும். அதே மாதிரி தாள மாளிகை, தாளம் எத்தனை தாளம், ஒரு ஒரு பாராகிராஃப், பல்லவி ஒரு தாளம் இருக்கும், அனுப்பள்ளி ஒரு தாளம் இருக்கும், சரணம் வேற ஒரு தாளம், சிட்டஸ்வரங்கள் எல்லாம் சேர்ந்து கடைசியாக வேற ஒரு தாளம். ராகத்தாள மாளிகை, இது வந்து பல்லவி ஒரு ராகம் ஒரு தாளம், அனுப்பளவி வேறொரு ராகம் வேறொரு தாளம், அந்த மாதிரி தான். அப்புறம் பதம், பதம் வந்து நாட்டியத்துக்கான ஒரு உருப்படி, பதம்க்கு நாட்டியம் ஆடுவாங்க. ஜாவளி அதுவும் நாட்டியம், தில்லானா தரும், இவையெல்லாம் நாட்டியத்திற்கான உருப்படி. சரி, கீதம், சாதாரணமாக கீதம் என்ற சொல்லுக்கு பாட்டு என்று பொருள். ஆனால் இன்றைய கர்நாடக இசையில் கீதம் என்பது இசை வடிவங்களின் எளிமையான ஒரு வகையை குறிக்கும். கீதம் என்ற இசை வடிவத்தில் பல்லவி, அனுப்பல்லவி, சரணம் என்ற பாகுபாடு கிடையாது. ஆனால் தாளத்துக்கு ஏற்றவாறு சுமார் 10 அல்லது 12 ஆவர்த்தங்கள் அதில் காணப்படும். ஒரு ஆவர்த்தம்னா என்னன்னு புரியுது அவங்களுக்கு, ஒரு தாளத்தை ஒரு தடவை போட்டு முடிக்கிறதுக்கு ஆவர்த்தம். கீதத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை தொடர்ச்சியாய் பாட வேண்டும். கீதத்தில் சங்கதிகள் இருக்காது, ஸ்வரத்தின் போக்கு ஒரே சீராக இருக்கும், ஒவ்வொரு ஸ்வரத்திற்கும் ஒரு எழுத்து தான் இருக்கும். கீதங்களில் காணப்படும் சாகித்யம் இறைவனை பற்றியதாக இருக்கும். கீதம் பயிலும் மாணவ மாணவியரின் குரலுக்கு பயிற்சி அளிக்கும். உடன் சில கீதங்களில் மந்திரஸ்தாயி பூர்வாங்கத்திலும் வலிவு மண்டலத்திலும் தாளஸ்தாயி உத்தராங்கத்தில் வலிவு மண்டலத்து பகுதிகளிலும் சஞ்சாரங்கள் காணப்படுகின்றன. இசை பயிற்சி காலத்தில் அலங்காரங்களுக்கு பின்னர் கீதங்கள் கற்றுத்தரப்படுகின்றன. இப்போ கீதம் வந்து மந்திரஸ்தாயிலையும் வரும், தாளஸ்தாயிலையும் வரும். இப்போ கீதங்கள் வரைக்கும் இருக்கட்டும், இது வரைக்கும் படிச்சுக்கோங்க. அப்புறம் நாம் வந்து அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இது வந்து நான் என்னுடைய பிராண்ட் வீடியோ சேனல், நான் போடுற வீடியோ. இது வந்து கோல்டு அட் கோல்டு 3878 அப்படிங்கிற வீடியோ சேனலில் வருது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மியூசிக் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு நான் தியரி சொல்லிகிட்ருக்கேன். படிங்க, படிச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை.